அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். அதாவது கோயிலுக்கு போகும்போது இது போன்ற முறைகளில் தான் போகணும், கோயிலில் போய் மறந்து கூட இது போன்ற சில தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் சமீபத்தில் இப்போது இணையதளங்கள்லாம் வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ காட்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கோவிலில் போய் நாம் இந்த தவறெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு உதாரணமாக வீடியோ காட்சியை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதே போல் இந்த வீடியோவில் பார்த்தது போல் கோவிலில் போய் வையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த தகவல்கள்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறிப்பிட்டு கோயிலுக்கு போகும்போது இந்த ஐந்து தவறுகளை தப்பி தவறி கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோவில் பிரகாரத்தில் நுழையும் போதே நாம் கோபுர தரிசனத்தை செய்துட்டு தான் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் திரும்பி வரும்போது கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு சென்றதும் உடனே காலை கழுவி விடக்கூடாது, சிறிது நேரம் அமர்ந்து விட்டு அதன் பிறகு தான் கை கால் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்பட்டு இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாத நபர்கள் தான் அவர்கள் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்து கூறும் வகையில் இருக்கக்கூடிய வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு விபரீதம் நடக்குது. அதாவது விளக்கு போடுறாங்க, சுவாமிக்கு விளக்கு போட்டு கும்பிட்டுருக்கும்போது ஒரு பெண்மணி அந்த விளக்கு தீபத்தில் இருந்து தீப்பிடித்து அவங்க மேலெல்லாம் எரியிறதை நம்ம பார்க்குறோம். அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து அணைச்சி விடுறாங்க. அது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தலைவிரி கோலமாக அந்த தீபத்தை ஏற்றியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்திருக்கு. பக்தர்கள் இருக்கிறதால அவர்கள்லாம் வந்து அவங்கள காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது விஷயமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலை விரித்த நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு மொழியாக இருந்திருக்கு. தலைவிரி கோலமாக முதல்ல நம்ம கடவுளையே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதே போல் பறக்கக்கூடிய ஆடைகளோடு சாமி கும்பிடக்கூடாது, அந்த சாமி கும்பிடுறதுக்கு அப்படின்னு இது போன்ற ஆடை அணிந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது கோவிலுக்கு ஒரு வழக்கமான முறையாகவே இருந்து வந்திருக்கு. இப்படி கோவிலில் நம்ம சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் நாம் எப்படிப்பட்ட உடை அணிந்திருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் மனதில் வைத்து தான் நம்ம முன்னோர்கள் கோவிலுக்கு போகும்போது இது போன்ற ஒரு நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கோயிலுக்கு போகும்போது நம்ம இப்படி தலைவிரி கோலமாக கோவிலில் மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள்லேயே விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடும்போது தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது, பொட்டு வைக்காமல் சாமி கும்பிடக்கூடாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது எவையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தா, கோபம், பழி உணர்வு, வெறுப்பு போன்றவையெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு கோவிலுக்கு போகவே கூடாது. அப்படி போனால் அதுவே மிகப்பெரிய பாவமாகவே கருதப்படுது. இதே போல் முக்கியமாக குளிக்காமல் தூய உடை இல்லாமல் நாம் கோவிலுக்கு போகிறது கூட பாவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் குங்குமம், திருநீர் போன்றவற்றை நெற்றிக்கு இட்டு கொள்ளாமல் கோவிலுக்கு போகக்கூடாதான். மேலும் அசைவ உணவு சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். இவையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கிறதுல நிறைய காரண காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போது இந்த ஒரு பெண்மணிக்கு தீப்பிடித்த இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சுவாமியுடைய சன்னதிகளை அவசர அவசரமாக சுற்றி வருதல் கூடாது. தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது. சட்டை அணிந்து கொண்டோ அல்லது போர்த்தி கொண்டோ செல்லக்கூடாது. சட்டை அணியாமல் சென்றால் இறைவனுடைய ஈர்ப்பு அலைகளை நம்மளுடைய உடம்பு முழுமையாக பெற முடியுமா? அதே போல் சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சிவ சிந்தனையில் இருப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அவர் முன்பு நின்று கை தட்டுவது, சொடுக்கு போடுவது இவையெல்லாம் செய்யக்கூடாது. அவர் மீது நூலின போடுவதும், விபூதி, குங்கும
குங்குமத்தை போடுவதும் இவையெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விபூதி, சந்தனம், அபிஷேகம் தவிர சுவாமிக்கு இதர திருமஞ்சனம் இவையெல்லாம் ஆகும்போது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலினுடைய உள்ளேயோ அல்லது மதில் சுவருக்குள்ளேயோ எச்சில் துப்புதல் கூடவே கூடாது. இது மகா பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நிச்சயமாக இதை தவிர்க்கிறது நல்லது. கோவிலுக்கு உள்ளே சண்டை போடுறது கூடாது. தலைவாரி முடித்து தலையை நன்றாக சூடி முடித்துட்டு தான் போகணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல் கோவிலுக்கு உள்ள சூதாடுதல், சிரித்தல், காலை நீட்டி படுத்துக்கொள்ளுதல் இவையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது பார்க்கக்கூடாது. சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. சிவ மூலவ ரூபங்களை தொடுதல் அவையெல்லாம் செய்யக்கூடாது, மிதித்தல் கூடாது. மேலும் கோபுரம், கொடிமரம், பலிப்பீடம், விக்கிரகம் ஆகியவற்றினுடைய நிழலை மிதிக்கக்கூடாது. காலை சுத்தம் செய்யாமல் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம வீட்டில் தினமும் செய்யக்கூடிய வழிபாட்டை செய்யாமல் நிறுத்திவிட்டு கோவிலுக்கு போகக்கூடாது. மேலும் மரண தீட்டு உள்ளவங்களை தொட்டு பிறகு குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. பிரகாரங்களை வலம் வரக்கூடிய சமயத்தில் இறைவனுக்கு சாத்தப்பட்ட திருநீர், வில்வம், மலர்களை மிதித்து விடக்கூடாது. ஈரமான உடையுடனோ அல்லது அழுக்கு குறைவான உடையுடனோ கோவிலுக்கு செல்லக்கூடாது. கோவிலுக்கு செல்லும்போது தேங்காய், வெற்றிலை, பாக்கு கொண்டு நாம் செல்ல வேண்டும். மேலும் சுவாமி சிலைகளை தொடாமல் வழிபட்டு வர்றது தான் மிகவும் நல்லது. கோவில்களில் இருக்கக்கூடிய விளக்குகளை கையால் தூண்டவோ, தூண்டிய கையில் இருக்கக்கூடிய எண்ணெயை சுவற்றில் நம்ம துடைக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறே இதுதான். கோவில் சுவற்றுகளில் எண்ணெயை துடைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் அவையெல்லாம் தவிர்க்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. அதே போல் ஆலயத்துக்குள்ளே யார் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது. காரணம், அங்கு இறைவன் ஒருவரே மகா பெரியவர் அப்படின்னு சொல்கிறதால கோவிலுக்குள்ளே யார் காலிலையும் விழுந்து நாம் ஆசி வாங்கக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது நல்லது. பரிகார தலங்களுக்கு சென்றால் வேறு யார் வீட்டுக்கும் செல்லாமல் நம்ம வீட்டுக்கு முதல்ல வர்றது தான் சிறப்பானது. எந்த ஒரு வெளியூர் ஆலயத்துக்கு செல்லும் முன்பும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதே போல் பொழுதுபோக்கிற்காக ஆலயத்திற்கு செல்லவே கூடாது. ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பு ஒரு நாளும் பின்பு ஒரு நாளும் இறந்தவர் வீட்டுக்கு, அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாளும் நாம் இறந்தவருடைய வீட்டுக்கு போகக்கூடாது. ஆலயத்தில் தெய்வ சன்னதியில் திரை போட்ட பிறகு கும்பிடக்கூடாது. சுவாமி சன்னதியில் சோஸ்திரம் சொல்லும்போது மற்றவர்களுடைய அமைதி கெடாதபடி மனதுக்குள்ளே உச்சரிப்பது மிகவும் நல்லது. மூலவருக்கு தீபாராதனை நடக்கும்போது கண்ணை மூடி வணங்காதீங்க. இறைவனை கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. காலையில் விஷ்ணுவையும் மாலையில் சிவனையும் வழிபடுவது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஆலயங்களில் சன்னதிக்கு பின்புறம் அமர்ந்து தியானம் செய்யக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே இருந்து கொண்டு மற்றவர்களிடம் தற்பெருமை பேசுதல் கூடாது. ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டால் மனம் முழுவதும் இறைவனிடமே இருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே வெளியே அமர்ந்திருக்கணும். ஏழை எளியவங்களுக்கு பணத்தை தானமாக வழங்குறது நாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செய்யவே கூடாது. கோவிலுக்கு செல்வதற்கு, அதாவது தரிசனத்துக்கு முன்பாகவே செய்து விடுவது கூட நல்லது தான். அப்படியாக தானம் செய்த பலனுடன் இறைவனை சென்று பார்த்து வருவது விசேஷம். கோவிலிருந்து வெளியே வரும்போது இது போல் செய்யக்கூடாது. இதே போல் ஆலயத்தினுடைய பிரதார வாயிலை தவிர மற்ற வாயில்களில் கோவிலுக்குள்ளே செல்லவே கூடாது. கோவிலுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு சக்கர வாகனங்களில் மற்றும் கார்களில் பயணம் செய்யும்போது கோவிலுக்கு உள்ளே செல்லாமல் வெளியே இருந்து சுவாமியை கும்பிடக்கூடாது. இது தெய்வத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிறருடைய பொருட்களை கொண்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் கோவிலை சுற்றும்போது உடல் நலம் விருத்தியாகும். மாலை நேரத்தில் கோவிலை வலம் வருவதால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலையும். இரவு நேரத்தில் சுற்றுவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுலாம் நம்பப்படுது. பொதுவாகவே கோவில்களுக்கு செல்லும்போது இவையெல்லாம் செய்யலாம், கோவிலுக்கு சென்று விட்டு இவையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த வகையில் நாம் இப்போது கோவிலுக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் செய்யலாம், முக்கியமாக என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அப்படி செய்யக்கூடாத விஷயத்தால் ஒரு விபரீத சம்பவம் நடக்கிறது அப்படின்னு கூட வீடியோ காட்சியாக பார்த்தோம். இது போன்று விளக்கு ஏற்றும் போதெல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு பெண்கள் தலைவிரி கோலமாக கோவிலுக்கு போகிறத முதல்ல தவிர்க்கிறது தான் முக்கியமானது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கோவிலுக்கு போகலாம், போகும்போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.